அம்மா ஏதோ வெளிநாட்டுல இருந்து பொம்பளை ரூபாய் கூட்டு வந்திருக்கேன் எங்க வணக்கம் உன்னை வெளிநாட்டுக்கு வேலைக்கு தான் அனுப்பிச்சா இத வேலைதான் போய் பாத்தியா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200 சாதுக்களும் சன்னியாசிகளும் பொங்குற நேரம் போல இருக்கு. ஆனா பொங்குற ஒருத்தர் வந்து சாது ஆயிட்டாரு. ஆனா அந்த உலகம் நம்ப மாட்டேங்குது. பாலா வந்து இப்படி ஒரு லீடா சன்னியாசி எடுத்த பாலா இல்லங்க நாட்டு நடப்போட சேர்த்து ஒரு படம் எடுத்தாரு. அதனாலதான் இந்த உதாரணம் சாதுனார்ல அதெல்லாம் சேது இல்லை. அதான் நேற்றைய பரபரப்பு என்னன்னா பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான சண்டை. இந்த கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து சூர்யா அந்த படப்பிடிப்புலேருந்து வெளியேறிட்டார். ஷூட்டிங்கே நின்று போச்சு அப்படின்ட்டு பெரிய வைரல் ஆகி போச்சு அந்த செய்தி. என்னடா இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா இதுக்கடையில் அந்த தயாரிப்பு நிறுவனமே ஒரு மறுப்பை ஒன்று போட்டாங்க. ஆமாம் இங்கே வந்து ஷூட்டிங் வந்து ஷெடியூல் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷெடியூல் வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோங்கிற மாதிரி அவங்க அந்த போட்டு விட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் நிறுவனங்கள் சொல்கிறது பொய்யாக இருக்கும் பல நேரங்கள்ல. அப்புறம் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு விசாரித்தோம்னா மே 7ஆம் தேதி தான் ஷெடியூல் பேக்கப்போம். ஆக்சுவலா அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பேக்கப் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்னன்னா காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குமா. அது இந்த கன்னியாகுமரி பகுதியில வெயில் பிச்சு எடுக்குது போல இருக்கு. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகுது போல இருக்கு. இதுல பயங்கரமா எல்லாரும் உடம்பே சரியில்லாம போயிருச்சாங்க. ஆமா எப்படா நம்மளை விடுவாங்க போகலாங்கிற அளவுக்கு மன ரீதியா சோர்ந்து போயிட்டாங்களா எல்லாரும். சோ இதை வந்து பாலாவும் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. சரி என்னடா பண்ணுறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு சரி நம்ம முன்னாடியே ஷெடியூலில் பேக்கப் பண்ணிவிடுவோம் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சரி குடும்பத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று அவருக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே ஒரு சுப நிகழ்ச்சி சரி டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு இதையொட்டி நான் உடனடியாக சென்னைக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது அதனால் வந்து பேக்கப் பண்ணிக்கலான்னு உடனே அவ்வளோ பேரும் ஆர்ப்பரித்து ஆனந்த கடலில் மூழ்கிட்டாங்க சந்தோஷத்தில். ஆமாம் பாலாவும் சந்தோஷத்தோடு சென்னைக்கு வந்திருக்கிறாரு. ஓகே ஓகே மீடியாக்கள் சொல்கிற மாதிரி அவர் கோபத்தோடலாம் சென்னைக்கு வரல. சூர்யாவுக்கும் பாலாவுக்குமான அந்த நட்பு அப்படியே இருக்கு. அதான் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி வெயில்ல போட்டி வாட்டி வதச்சது திடீர்னு வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு ஆனந்த கண்ணீர்ல அப்படி கண்ணீர் வந்துருக்கும். அத தூரத்திலிருந்து ஒருத்தர் பார்த்து அடடா பாலா ஏதோ திட்டிதான் இவருக்கு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா கற்பனை பண்ணாங்க. சரிங்க ஃபைனலா சொல்ல விடுங்க பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பாலா வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி அதுக்காக ஷூட்டிங்க முடிச்சிருக்கு. அதைத்தான இப்ப இவ்வளவு நேரம் கரெக்டா இதான சொல்ல வரீங்க. அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இத நம்ம தெளிவா சொல்லணும். என்ன ஒருத்தர் மைக்கு தூக்கி போட்டு அத வந்து ஃபுல்லா இதாயி இந்த மாதிரி ஆச்சு இல்ல அதனால சொல்லுவாங்க. ரைட்டு அப்புறம் சமீப காலமா கலைத்துறையினர் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து தொடர்ந்து அதிர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இளையராஜா பாக்கியராஜா ஆரம்பிச்சு இப்போ சமீபத்தில் சுகாசினி இந்தி பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தற்செயலாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை வந்து இதெல்லாம் தற்செயல் கிடையாது. ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே ஒரு பின்னால் இருந்து வந்து நல்ல ஒரு அசைன்மெண்ட் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததற்கு இந்த கலைத்துறையினர் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாதுல்ல. ஸோ இப்போ பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு இவங்க ரூட்லேயே போய் நம்ம கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திரையுலகை சேர்ந்தவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது அதுக்காக ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் இது நல்ல கேள்வி. அதே கேள்வி தான் எனக்கும் தோணிச்சு. ஆமாம் என்னென்னா இதற்காக வந்து ஒரு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டு அதுக்குன்னு சில பேர்லாம் நியமிச்சிருக்காங்களா. சமீபத்தில் வந்து நடிகர் மோகன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மோகன்னா மைக் மோகன். என்னன்னா அவர் அப்ரோச் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அதுக்குள்ள நீங்க வரணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்போ மோகன் வந்து படம் இல்லாம தான் இருக்காரு ரொம்ப காலம் கழிச்சு இப்போதான் ஒரு படம் நடிக்கிறாரு. அதனால இந்த வாய்ப்பை கூட அவர் நினைச்சிருந்தா அப்படி ஏத்துருக்கலாம். ஆனா என்னன்னா இவங்களுடைய உள்நோக்கம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா இப்ப பாஜகவினர் வந்து முதலீடு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க கொள்கையை பேசுற படமா தானே இருக்கும். அப்படி பேசினோம்னா அது நமக்கே நல்லது இல்லைன்னு அவர்
ஃபீல் பண்ணிட்டு அவர் டாப்ல இருந்தப்பே இந்த மாதிரி வலைகள்ல சிக்காத சிக்காத ஆள் ஒருத்தர். அது அல்லாம பாத்தீங்கன்னா இப்ப மோகன் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கர்நாடகாவில இருந்து இங்க வந்தவர். இந்த மக்கள் வந்து அவர் மிகப்பெரிய உயரத்துல உட்கார வச்சாங்க. ஸோ அப்ப தமிழ் மக்கள் மீது அவருக்கு ஒரு நிச்சயமா ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல. அதனால என்ன அந்த அழைப்பை வந்து அவர் நிராகரிச்சிட்டாராம். ஆனா இன்னொரு இடத்துல வந்து அவர் கொஞ்சம் வேற ஒரு ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்காரு. என்னன்னா செல்வராகவன் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் இல்லையா? இப்ப செல்வராகவனை வந்து தொடர்ந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு மோகன், நம்ம ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால அநேகமா வந்து எப்படி தனுஷ வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்தாரோ செல்வராகவன், அந்த மாதிரி மோகனையும் மீண்டும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. செல்வராகவன் இயக்கத்தில் மோகன் இப்படித்தான் அப்பப்போ ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிருக்கீங்க. இல்லைங்க, ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்காங்க, அதனுடைய பின்னணி இதுவாக தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புல்லட்னு ஒரு சாங் வந்துச்சு, அது என்ன படம்னு கேட்கணும். நீங்க சொல்லும் போதே ஒரு புல்லட் ரோட்ல போகுது பாருங்க. அது மட்டும் இல்ல, அது பேர் டிராஜேந்திரன் படம் மாதிரி புல்லட்னு ஒரு பாட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது என்ன, ராம் புத்தினி தமிழ் தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, தி வாரியர். அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் சிம்பு தான் பாடியிருந்தாரு. அந்த பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பான், கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேர் இதுவரைக்கும் அந்த பாட்டை பார்த்துருக்குறாங்க பார்வையாளர்கள். இப்போ அதோட ட்ரெய்லர் இந்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. 14ஆம் தேதி என்ன விசேஷம்? விசேஷம் என்னன்னா அன்னைக்கு தான் ராம் புத்தினியனோட பிறந்த நாளாம். ஓகே ஓகே. அதை முன்னிட்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரஜினியினுடைய படங்கள் வந்து நேரடியாகவே கன்னடத்தில் வெளியாச்சுன்னு வச்சிங்களா, அங்கே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தில் மேலும் வந்து ஒரு பலமான ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி 169 இருக்கு இல்லையா, அதில் வந்து கன்னடத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிவராஜ்குமாரை உள்ளே கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம், நெல்சன் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக போயிட்டுருக்கு. அவர் இன்னும் சிவராஜ்குமார் அதுக்கு ஓகே சொல்லலை போல இருக்கு, பட்டு உள்ளே வந்துட்டாருன்னா இன்னும் பிரமாதமாக இருக்குங்கிறது. இல்லை, ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி தான் ஆளினால். அதுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் நடித்தாலும் அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக தான் இருக்கும். பட் ஆனால் சிவராஜ்குமாருக்கு அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் இருக்குது. அதான் சொல்கிறேன், அவர் எப்படி இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர், அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தா அவரோட ரசிகர்கள் வந்து கடுப்பாக மாட்டாங்களா? கரெக்ட் தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு என்ன லாஜிக் தோணுது அப்படின்னா, இப்போ இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இப்போ வந்து முக்கியமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ரஜினி நடிக்கிற அந்த படத்தை 169 ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்துகிட்டு போகலாம்னு இவங்க நினச்சிருக்கலாம். அப்போ கன்னடத்துலேருந்து இவரை தூக்கி போடுங்க, அனைவரும் தெலுங்குலேருந்து சிரஞ்சீவிட்டு பேச்சுவார்த்தை நடக்குதா? எல்லாருமே ரஜினியுடைய மகளுடைய திருமண ரிசப்ஷன் சமீபத்தில் நடப்பதாக இருந்து அது கடைசி நேரத்தில் வந்து அது கேன்சல் பண்ணாங்க இல்லையா. அதுக்கு பொதுவாக திரையுலகில் அங்கங்க போனீங்கன்னா என்ன காரணம் தெரியலேங்கிற மாதிரி ஒரு கிசு கிசுன்னு அப்படி பேசிக்கிட்டாங்க. அவங்களே ஒரு காரணத்தை சொல்லிடலாம், ஏன்னா ஒரு காரணத்தை சொல்லிட்டு அது உன்னோட போயிடும். இல்லைன்னா 10 காரணம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அது அதில் ஒரு நண்பர் சொன்னார், நான் சங்கர் சார் சமீபத்தில் பார்த்தா ரொம்ப கூலாக இருக்காருங்க, பொண்ணுடைய ரிசப்ஷன் கேன்சல் ஆனதை பற்றி ஒரு துளி வருத்தம் கூட இல்லாமல் அவர் வழக்கமாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதுக்கிடையில் இன்னொரு தகவல்னா, சமீபத்தில் இந்த பிசாசு 2 டீசர் வந்துச்சுல, அதை பார்த்துட்டு மிஸ்கினுக்கு ஃபோனை போட்டு அரை மணி நேரம் பாராட்டி பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாரா. ஆனால் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன தகவல் கிடச்சிதுன்னா, இப்போ சங்கர் மகளை திருமணம் செய்த மணமகன் இருக்கார்ல, அவர் மீது வந்து சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த வழக்கு வந்து இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமுங்கி கடந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து ஒரு வேகம் எடுத்திருக்கு. பார்த்தா அந்த பையன் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பாட்டுக்கு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணி அதுக்கு முத நாளோ காலையிலயோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்ப தப்பாயிடுமேங்கிறதுனால தான் அந்த ரிசப்ஷனே அவங்க கேன்சல் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் தகவல். சரி, யூடியூப்லாம் அடிக்கடி பார்க்கறது உண்டா? இது என்ன கேள்வி? யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு யூடியூப் பார்க்கறது உண்டா? இல்லைங்க, நிறைய பேர் இப்போ ஹீரோக்கெல்லாம் படங்கள் நடிப்பாங்க, ஆனால் அவங்க நான் நடித்த படத்தை நான் பார்க்கறதுன்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. ஓகே, நீ என்னையே தான் தாக்குறேன்னு தெரியும், சொல்லி சொல்லு மேட்ரு சொல்லு. ஆனால் இவர் கொடுக்குற பேட்டியெல்லாம் இவர் உட்காந்து பார்க்கணும்னா ஒரு பேட்டியை ரெண்டு நாள் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டேன், ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் கேட்குறோம்னா, அந்த யூடியூப்பில் மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்காரு, அன்றாட நாட்டு நடப்புகளை வந்து வீடியோவாக 10 நிமிஷம் போட்டுட்ருப்பாரு. திடீர்னு பார்த்தா நியோ ராவணன் ஒரு ஆல்பத்தில் அவரே நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக இருக்கு. ஆமாம், நான் மறந்துட்டேன்,
என்னன்னா அவர் போற போக்க வந்து அவரும் கோடம்பாக்கத்துக்கு வந்துருவார் போல் இருக்கு. அப்படி இருக்காரு, அந்த ஆசையில தான் அப்படி ஒரு அட்டம் பண்ணிருப்பாரு. பட் அது சொல்ற கருத்து நல்லா இருந்தது, அதுதான் முக்கியமான விஷயம். சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையோட ஒரு ஆல்பம் வெளியிடுறது வேற, ஒரு சமூக அக்கறையோட வெளியிடுறதுங்கிறது வேற இல்லை. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அந்த கருத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. பொதுவாக என்னன்னா யூடியூப் வந்து பல பேரை வந்து உச்சத்தில் உட்கார வச்சிருக்கு. என்ன அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சு இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு பண்ணுறது தான் நியாயம். ஆனால் சில பேர் என்னென்னா அவங்களுக்கு வெறுமனே அந்த கேளிக்கையை கொடுத்துட்டே அப்படி போயிடுவாங்க. ஆனால் இவர் என்னன்னா மக்கள் நம்மளை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அந்த மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காரு பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு அடிக்கடி தோணும், இந்த மதன் கோரி வீடியோ இத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்களே, இவர் எந்த ஸ்டாண்ட் எடுப்பார், எந்த பக்கம் நிப்புறாருன்னு தோணும். வலதா இடதா அல்லது மையமா அப்படின்னு அதுக்கான பதில் இந்த ஆல்பத்துல இருக்கு. ஆமா, இன்னொன்னு இன்றைக்கு நாம் பேச வேண்டிய அரசியலை வந்து இந்த ஆல்பம் பேசியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோடம்பாக்கத்தில் இந்த உதவி இயக்குநர்களுடைய கதையை திருடுற விஷயத்தை வந்து காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்க கதையை திருடி அம்பலப்பட்டும் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பழக்கம் மட்டும் இன்னும் நிற்கவே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், திருடுறது குற்றம், திருடி பெருசாக சம்பாரிச்சிட்டிங்க சரி, திருட்டு கொடுத்தாருல்ல அவரை கூப்பிட்டு ஏதாவது கணிசமா ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா அந்த பாவமாவது போகும். அதையும் செய்ய மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்கலாம் பாவ புண்ணியம் பார்க்குற ஆட்கள் தான். சமீபத்தில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த விமலை வச்சு குலசாமின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த நிறுவனம் அதை மைக் ப்ரொடக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு பேர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனர் வந்து கதை சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா எழில் கிட்ட இணை இயக்குனராக இருந்தவர். கதை சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு கதை பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நம்பிக்கை தர மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஒரு மாதம் வரைக்கும் கான்வர்சேஷன் போயிருக்கு. அவர் பேர் பன்னீர்தாஸ்ன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இவர்கிட்ட யார் கதை கேட்டாங்களோ, யார் நம்பிக்கையை கொடுத்தாங்களோ, அவங்க வந்து தொடர்ந்து இவர் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடா அது இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்ட்டு ஒரு நாள் போய் பார்த்தா அந்த ஆட்கள் வந்து இவரை நேரில் பார்த்தோன்னா பதற ஆரம்பிக்கிறாங்களாம். என்னடா ஒரு டைப்பை தவறாக இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இவர் சொன்ன கதையை அதான் இவர்கிட்ட ஸ்னாப்சிஸ் வரைக்கும் வாங்கிட்டாங்களாம். வச்சு வேற ஒரு குரூப்பை வச்சு உள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆட இவர் பயங்கர டென்ஷன் ஆகி உண்மையில கதறிட்டாராம். இந்த மாதிரி வந்து எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தெரியும், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு அந்த படத்தை கதை பண்ணியிருக்காரு. இதுல என்ன ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இவர் பண்ணிருக்காருன்னா, அதை கதாசிரியர் யூனியன்ல பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க கிட்ட கதை சொன்னதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எவிடன்ஸ் வச்சிருக்காரு வச்சிருக்காரு. அதனால என்னன்னா என் கதையை நீங்க கை வச்சீங்கன்னா நிச்சயமா வந்து உங்க மேல நான் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அந்த காப்பி அடிக்கிறவங்க வந்து அதை நேர்மையா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்ககிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஏன் உங்களுக்கு வந்த சிந்தனை எங்களுக்கு வரக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த பன்னீர்தாஸ் கிட்ட இதே வார்த்தையை சொல்லியிருக்காரா, அது எப்படி உங்க கதைன்னு சொல்லுவீங்க, இதே சிந்தனை வேற ஆளுக்கெல்லாம் வராதான்னு கேட்டாங்க. என்ன கொடுமை பாருங்க. அதுதான் ஆண்டவனே பீராஞ்சு கொடுக்குறான், அதை கண்டவனும் ஆராய்ஞ்சு கெடுக்கிறான்.